வணக்கம். இன்று ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் அரியகுளம் பஞ்சாயத்து. இது அரியகுளம் பஞ்சாயத்து தானே? கீழ்நத்தம்மா. கீழ்நத்தம் பஞ்சாயத்தில் உள்ள ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகர்ப்பகுதி. பொதுவாக இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு கிழக்கு மேற்கு தான், மேற்கிருந்து கிழக்க கீழே மிக கடுமையான சார்னகேட் பாறை வர வாய்ப்பு இருக்குது. கடின பாறை ஏரியா இது. மிகவும் இந்த பிளாட்டுக்காக ஸ்கேன் பண்ணுறோம். இவங்க போரல் போடலை. இந்த வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் இணைச்சி முதல் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆழம் வந்து மினிமம் டெப்த்து தான், 125 மீட்டர். இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கேசிங் பைப்பு வந்து குறைவாக இறக்கினா போதும். 20 அடி மினிமம் இறக்கணும். மேல் கசிவு 30 அடி 35 அடிக்குள்ளே ஒரு கசிவு இருக்கும், அதை எக்கார்ந்து கொண்டு அடைக்கூடாது. ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 125 மீட்டர் வரைக்கும் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. கிழக்கு ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்சு 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சுமாரான நீரோட்டம் தான். இது மேற்கு ஓரத்தில் 2வது ஸ்கேன், அதே சாரத்தில் 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. மேற்கு ஓரத்தில் அதே 125 மீட்ரு டெப்த்து தான். உள்ள சார்னகேட்டுங்கிற கருங்கல் கடின பாறை ஏரியா இது. கண்டிப்பாக மேல் ஊத்த மேல் கசிவை அடைக்கக்கூடாது. இப்போ ஸ்கேன் முடிய போகுது. இந்த ஃப்ளாட்டில் 4 மூலையிலையும் 4 பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு. பெஸ்ட்டு வந்து தென்மேற்கு மூலையில் உள்ள பாயிண்ட்டு, ஆனால் அடுத்த வீட்டில் அதில் செப்டி டேங்க் இருக்கிறதுனால வடமேற்கு மூளை அதுக்கு அடுத்து செகண்ட் சைஸில் உள்ள பாயிண்ட்டு போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு.